ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த கல்லிக்கட்டை பொறுத்தவரையிலும் வீர விளையாட்டு எவ்வளவு வீரம் நிறைந்த விளையாட்டு பல பேருக்கு தெரியாது. அது மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்றும் அதை ரொம்ப தொந்தரவு போன்ற விளையாட்டு பல பேர் நினைச்சிருக்காங்க. அது வந்து ஸ்பெயினை பொறுத்தவரைக்கும் உண்மையாக இருக்கலாம், இத்தாலியை பொறுத்தவரைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியாம ஓடும்போது அதை கத்தியால குத்தி அதை கப்பினால சரி பண்ணி சாப்பிடுறேன். அந்த விளையாட்டை நான் பார்த்துருக்கேன். அதுல மிருகங்களுக்கான எந்த வாய்ப்பையும் கொடுப்பதே இல்லை. அதுல ஸ்போர்ட்ன்றது கிடையவே கிடையாது. இங்கே இந்த மாட்டில் ஒரு சின்ன ஆணி வச்சு மாட்டு மேலே தீவிட்டான் கிடையாது. இது பேர் ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்காங்க. சிறு தெருவிழத்துடைய நற்றமிழ் பெயர் என்னன்னா ஏறு தழுவுது. அதை அடைச்சு பிடிக்கணும் அவ்வளோதான். தவிர முடிக்கிறதோ அதை சொல்லப்பட்டதோ அல்ல. இந்த விளையாட்டு அமைதியான காலங்களில் மோதலுக்கு பயந்து விடக்கூடாது. நம்முடைய இளைஞர்கள் என்பதற்காக அவர்களுடைய தசை நாடுகளை பலம் பார்க்கும் ஒரு வீர விளையாட்டாக இருந்து அது தொடர வேண்டும் என்பது என்னை போன்ற முழு சிலரது கோரிக்கை. இந்த எக்ஸிபிஷனுக்கு நான் வந்ததுக்கு காரணம் இவருடைய புகைப்பட கலை நன்றாக இருக்கிறது. இந்த போட்டது இந்த ஒரு புராதன ஒரு விஷயம் நவீன மேற்கத்திய சிந்தனைகளால் அடிபட்டு போகக்கூடாது என்பதற்காக தானே ரெண்டு விஷயங்களுக்காக தொடர வேண்டும். இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தமிழ்நாட்டில் பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு இதுவும் ஒன்று. இந்த வீரமானது நமக்கு வந்து இதை பெரியவர்கள் இதை முடியெடுப்பவர்கள் இதை ஒரு பண்பாட்டு கலாச்சார விளையாட்டாக தக்க வைக்க வேண்டும் என்பது என்னை போன்ற ஏறு தழுவும் தமிழர்களின் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.